வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிட்டில் குயின் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் வந்து இன்றைக்கோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு வந்து பர்த்டே. நீங்கள் இன்னும் விஷ் பண்ணலன்னா மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. எதுக்கு வந்து இந்த பைக் வந்து வாங்கினேன், அதுக்கப்புறம் இந்த பைக் வாங்கி இந்த 1 இயரில் வந்து எதாவது ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணனா, இந்த பைக்கில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, இந்த 1 இயரில் வந்து நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்கள் உடனே வரும். என்ன மாதிரி மிடில் கிளாஸில் பிறந்த எல்லா பசங்களுக்கும் செம்மையாக ஒரு பைக் வாங்க பெரிய கனவு இருக்கும். ஆனால் 160 பேருக்கு அது வெறும் கனவாகவே போயிருக்கு. 20 பேருக்கு அந்த கனவு பலிக்கும். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு வரம் மாதிரி. வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ பைக் ஓட்டியிருப்போம், ஆனால் நமக்குன்னு சொந்தமாக ஒரு பைக் இருந்து அந்த பைக்கை ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது தர சந்தோஷம் இருக்கேன். அதை சொல்ல வார்த்தேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிட்டில் குயின் வாங்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இயர் வந்து இனியோட கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் இயர் 11/9/2020 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் வந்து எடுத்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11/9/2021. ஸோ இனியோட பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லிட்டில் குயினை எடுத்து 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் வந்து என் பர்த்டேக்கு தான் பைக் எடுக்கணும்னு பார்த்தேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முன்னாடியே பைக் எடுக்க வேண்டிய சூழ்நிலையாயிடுச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணிட்டு பேசுவோம். அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக வந்து என்ன என்றைக்கும் இல்லாத தான் இன்றைக்கி வந்து பேச காமிச்சு வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ நண்பர் ஒருத்தர் வந்து நேற்று வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்காக தான் ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்மளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், எப்பயுமே வந்து பைக்கை மட்டுமே காமிச்சு வீடியோ போடுறோமே, சரி இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமன்றதுக்காக தான் ஒரு சின்ன ட்ரை பண்ணேன். ஸோ நல்லாயிருக்கா நல்லா இல்லைன்றது வந்து நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேட்டு வந்து உங்களுக்கு அது மாதிரி வீடியோ வேணுமா, இல்லை எப்பயும் போல் நம்ம வந்து பைக்கை காமிச்சு பேசுகிறது உங்களுக்கு வேணுமான்றதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே வீடியோ வந்து இனிமேட்டு பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து கண்டென்ட்டுக்கு வருவோம். நம்ம பைக் வந்து வாங்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இயர் வந்து இனியோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. 11/9/2020 வந்து நம்ம பைக் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இனியோட வந்து 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த 1 இயரில் வந்து நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், எதுக்காக இந்த பைக்கை வந்து சூஸ் பண்ணோம், எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன்றதை வந்து பற்றி அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். நான் வந்து எப்போ பைக் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போன அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பைக் வந்து எடுத்தேன். பைக் வந்து எடுக்கணும்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். ஒர்க் போய் ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி நம்மளுக்கு வந்து ஒரு பைக் தேவை, இந்த நேரத்தில் வந்து பைக் எடுத்தாகணுன்ற சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து என் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1.3 லேக்ஸ் தான். இதுக்குள்ளே வந்து ஒரு பைக் வந்து எடுக்கணும். ஸோ அந்த 1.3 லேக்ஸும் பார்த்தீங்கன்னா நெட் கேஷாக நான் கொடுக்கல, இஎம்ஐ தான் போட்டேன். அந்த இஎம்ஐ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அந்த இஎம்ஐ பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ நான் வந்து இஎம்ஐயில் தான் போட்டேன். என் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1.3 லேக்ஸ். எனக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேரிங் பைக் வந்து ரொம்ப பிடிக்கும். நேக்கடு பைக் வந்து பிடிக்காதான்னு கேட்டால் பிடிக்காதுன்னு கிடையாது, அந்த ஃபுல் ஃபேரிங் பைக் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மஸ்குலராக இருக்கும் பைக் வந்து. ஸோ அதனால் வந்து எனக்கு ஃபுல் ஃபேரிங் பைக் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ என் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1.3 லேக்ஸ் தான். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேரிங் பைக் வந்து அவ்வளோவா கிடையாது. ஸோ என்ன ஃபுல் ஃபேரிங் பைக் இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜிக்ஸர் 155 வந்து இருந்தது. ஸோ லுக் வைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா புது டிசைன் அது. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதில் இருக்க பவர் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ டாப்னும் பார்த்திங்கன்னா 120க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து குரூசிங் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏர் கூல்ட் இன்ஜின். ஸோ எனக்கு வந்து ஃபுல் ஃபேரிங் பைக் பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு ஏற்ற பவர் அதில் வந்து இல்லை. அதே நேரத்தில் கூலிங் சிஸ்டமும் ஏர் கூல்டு தான். அது வந்து மோசம்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு வந்து அந்த பவர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஃபுல் ஃபேரிங் பைக்கும் என் பட்ஜெட்டுக்குள்ளே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் நேக்கடு பைக் சீரீஸ்க்கு வந்து மூவ் ஆன சூழ்நிலையாச்சு. ஸோ நேக்கடு பைக் வந்து வந்தாச்சு. என் பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தது என்னென்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவில் வந்து ஆர்னெட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாஜில் வந்து என்எஸ் இருந்தது. ஸோ நான் வந்து 3 பைக் தான் கம்பேர் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருந்தது ஆர்டிஆர் 164V வந்து இருந்தது. ஸோ இந்த 3 பைக் வந்து கம்பேர் பண்ணேன். ஆர்னெட் வந்து என்னன்னு தெரில, அது வந்து எனக்கு சரியாக பிடிக்கல. என்எஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்குள்ள தான் கம்பேரிசன் இருந்தது. ஸோ என்எஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணதில் வந்து அதோட இன்ஜின் வந்து சீக்கிரமாகவே ஃபால்ட் ஆகிடுதுன்ற மாதிரி சொன்னாங்க. இன்ஜின் நாய்ஸ் வந்து ஓவராக கேட்குது, கொஞ்சம் நாள்லேயே வந்து ப்ராப்ளம் வந்து நிறையா வருதுன்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ என்எஸ் வந்து
அதனால் வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணல. நிறைய பைக் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஃப்ரெண்டு பைக்கு அது மாதிரிலாம். ஸோ அதனால் வந்து என்எஸ் வந்து லீவ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆர்டிஆர் ஏன் எடுத்துன்னு உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ரெண்டு டூ வி வந்து இருந்தது. ஸோ 2011 மாடல் ஒன்று, 2016 மாடல் ஒன்று, ரெண்டு பைக் இருந்தது. ஒன்று பார்த்திங்கன்னா 100,000 கிலோமீட்டர் வரைக்கும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து போர் வந்து சேஞ்ச் பண்ணோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000-80,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் இன்றைக்கி வரைக்குமே அந்த பைக்கோட இன்ஜின் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. பீட் வந்து இன்றைக்கி வரைக்குமே மாறாமல் சூப்பராக இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன். நம்ம அந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ கூடிய சீக்கிரம் மைலேட்டஸும் பண்ணுவோம். அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து மேலே இருக்குது, நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏற்கனவே ரெண்டு ஆர்டிஆர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேறு லெவல் பைக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆர்டிஆர் 164V வந்து எடுத்ததுக்கான ஒரே காரணம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு டூ வியை நம்ம பார்த்தது தான். நம்ம வந்து பல்சர் வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அது கொஞ்சம் ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணலனாலும் லைஃப் வந்து டப்புன்னு கம்மியாயிடும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்சர் வந்து போகல. ஆனால் ஆர்டிஆர் வந்து அப்படி கிடையாது. மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக பண்ணாலும் சரி, அந்த பைக் வந்து லைஃப் வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ அது வந்து நான் கண் கூட பார்த்தனால தான் இந்த பைக் வந்து நான் எடுத்துருக்கேன். நான் வந்து இதே ஆங்கிளில் வந்து இப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நம்ம அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஒரு ரைடு போயிட்டே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம இந்த 1 இயரில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,500 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். ஸோ இன்னும் 5,600 கிலோமீட்டர் கூட நம்ம வந்து கிராஸ் பண்ணல. ஸோ ரொம்பவே கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கோம். கம்பெனிலேருந்து வீடு சின்ன சின்ன ரைட் தான் போயிருக்கும். ஒரு 100-200 கிலோமீட்டர் ரைட்ஸ் தான் போயிருக்கோம். இன்னும் பெரிய ரைட்லாம் வந்து எதுவும் போகல, பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதையும் வந்து ரைடில் பார்ப்போம் என்ன மாதிரி ரைடு எல்லாத்தையும் வந்து நம்ம ரைட் பண்ணிவிட்டு அதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். நண்பர் ஒருத்தர் வந்து டேங்க் ஃபுல் பண்ணி வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தார். ஸோ இப்போதைக்கு அதுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு ஹாஃப் டேங்க் வந்து ஃபுல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு லாங் ரைடுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 பைக்கை கம்பேர் பண்ணி தான் இந்த பைக்கை வந்து நம்ம எடுத்தோம். ஸோ அந்த கம்பேரிசன் வந்து வேஸ்ட்டாக போல் இன்றைக்கும் அந்த பெஸ்ட் வந்து நான் கண் கூட பார்க்குறேன். நான் கேட்ட பவர் வந்து கண்டிப்பாக இந்த பைக்கில் இருக்குது, அதுக்கேற்ற மைலேஜும் இருக்குது. ஸோ பவர்னு சொல்லும் போது அந்த டாப் ஸ்பீட் வீடியோவில் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐக்கேட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மைலேஜும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ ஹைவேல பார்த்திங்கன்னா 55+ வந்து நம்ம வந்து ரெண்டு பேர் போகும்போது கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல மைலேஜ் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மைலேஜ் ஓரியன்டான பைக் வேணும், அதே நேரத்தில் வந்து ஒரு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பைக் வேணுன்றது தான் வந்து நம்ம இதாக இருந்தது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு குறை என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேரிங் பைக் கிடைக்கல, அது ஒன்று தான். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக் தான் எடுப்போம். ஸோ இந்த வண்டியோட இஎம்ஐ எல்லாம் முடிட்டோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி செகண்டு நம்ம எடுக்க போகிற பைக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக் தான் எடுப்போம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் கிடையாது. ஒரு 160 ரேஞ்சுக்கு என்ன பவர் இருக்குமோ கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ 2021 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதோட அதில் வந்து பட்டையை கலப்பி எடுத்துருக்காங்க, மாஸாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்னு பார்த்தா ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னா அதுவும் ஃபேஸ் பண்ணலை, சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணேன். பட் அதுவும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெக்டிஃபை ஆகிற அளவு தான் ப்ராப்ளம். ஸோ அதனால் எனக்கு ப்ராப்ளம்னு பெருசாக எதுவும் நான் வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் பைக்கில் எதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா நான் எதுவும் ஆக்சிடென்ட் வந்து எதுவும் பண்ணது கிடையாது. பட் 2 வாட்டி பார்த்திங்கன்னா மாடு வந்து தள்ளி விட்டு அது வந்து ஸ்க்ராச்லாம் இருந்தது. பட் நம்பர்னு பார்த்திங்கன்னா எந்த ஆக்சிடென்ட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது இந்த 1 இயரில் வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா ரியர் பிரேக். இது ஒன்று பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது அந்த ரியர் பிரேக்கில் வந்து. ஸோ நம்ம சடனாக தெரியாமல் அடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அது ஒன்று தான் எனக்கு வந்து இந்த பைக்கில் பிடிக்காத விஷயம். ஸோ இந்த பைக்கை எடுத்ததுக்காக இது வரைக்கும் எதாவது ஃபீல் பண்ணியிருக்கேனா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டால் ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஓவர்டேக் பண்ணுற என்ன பண்ணாலும் சரி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து மைலேஜும் பார்த்திங்கன்னா ஒரு தரமான மைலேஜ் வந்து கிடைக்குது. ஒரு 160 ரேஞ்சுக்கு இந்தளவு மைலேஜ் கிடைக்குன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான பைக்கு அதே நேரத்தில் ஒரு நல்ல மைலேஜ் ஒரு நல்ல சீட்டிங் பொசிஷனோடு கிடைக்குதுன்னா வேறு இதுக்கு மேலே என்னங்க வேணும், சும்மான குடும்பம் இதுக்கு மேலே என்னங்க வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பைக் எடுத்த காமெடி வந்து நீங்கள் கேட்டே ஆகணும்.
நம்ம பைக் வந்து எப்போ எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் பர்த்டேக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் பிளான் பண்ணுறோம். சரி, நம்ம வந்து பர்த்டேக்கு வந்து பைக் எடுக்கிறோம், நாம் வந்து சைக்கிள் எடுக்கிற மாதிரி நினச்சிட்டேன். ஸோ பைக் எடுக்கிறது வந்து அது வேறு, நம்ம வந்து நெட் கேஷ் கொடுக்கல, இஎம்ஐயில் வேறு எடுக்கிறோமா, அதை பற்றி நமக்கு வந்து அந்தளவு வந்து தெரியாது. ஸோ நம்ம போனால் ஒரு அமௌண்ட் கேட்டால் பைக் வந்து கொடுத்துருவாங்க வந்து நான் நினச்சிட்டேன். ஸோ நம்ம வந்து லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்ச நாளில் வந்து பைக் வந்து எடுக்கிறோம். லாக்டவுன் வந்து முழுசாக வந்து ஃப்ரீ பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ பண்ணிட்டு வராங்க, ஷோரூம்லாம் வந்து அப்போ தான் திறக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பைக் எடுக்கணுன்ற பிளான் வந்து பண்ணியாச்சு. பைக் எடுக்கும் பார்த்திங்கன்னா ஷோரூம் வந்து போயாச்சு. ஒரு ஒரு டிவி ஷோரூமாக கேட்குறோம், நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா ஒரு 5 டேஸ் இல்லைனா 7 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து பைக் வரும். சில ஷோரூமில் பார்த்திங்கன்னா 1 வீக் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து பைக் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து புக் பண்ணிட்டு போங்கன்றாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா 3 டேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைக் வேணும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா டிவிஎஸ் ஷோரூம் வந்து நியர்பையில் இருக்கிறது எல்லாமே அலைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஷோரூம் மேலே தேடி அலைஞ்சாச்சு. ஸோ பைக் வந்து கிடைக்கல. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புக் பண்ணுங்கள், 1 வீக் கழிச்சு பைக் வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பைக் வந்து கிடைக்காதுன்ற முடிவாயிடுச்சு. சரி, நம்ம வந்து வேறு ஃபைனான்ஸில் வேறு எங்கேயோ ட்ரை பண்ணலான்ட்டு போகும்போது தான் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து கேட்டோம். ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து பைக் எடுத்து தரனாரு. ஸோ அவர்கிட்ட பேசி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் போகிறோம், இன்னும் 1 நாள் தான் இருக்குது நம்ம பைக் எடுக்கிறதுக்கு. அடுத்த நாள் வந்து பர்த்டே. ஸோ இன்றைக்கி கடைசி 1 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி போயிட்டு நம்ம எல்லாம் பேசுகிறதுக்கு போகிறோம். அவங்க வந்து இந்த நேரத்தில் வந்து லோன் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டுக்கு வந்து இது பண்ண முடியாது, ஸோ நீங்கள் பேங்க்கில் தான் பண்ணுன்ட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவர் வந்து எடுத்து தர முடியாதுன்றாரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஸ் அவர்கிட்ட வந்து கேட்டோம். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட், உங்களுக்கு வந்து பைக் எப்போ வேணும்னாரு. ஸோ நம்ம சும்மா இல்லை, சரி சரி இன்றைக்கி கிடைக்குமா கேட்டு பார்த்தோம். நம்மளுக்கு வந்து நாளைக்கு தான் பைக் வேணும், பட்டு சரி சும்மா கேட்டு பார்ப்போமேன்றதுக்காக இன்றைக்கி பைக் கிடைக்குமா கேட்டதுக்கு வந்து சரி கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பைக் எடுத்து தரேன்ட்டாரு. நம்ம போன டைம்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் பேசிவிட்டு மதியானத்துக்கு மேலே தான் பைக்கு வந்து இந்த ஷோரூம் வந்து போகிறோம். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா 3 மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஸோ இங்கே எல்லாம் பேசி எல்லா அமௌண்ட்லாம் வந்து செட் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா சரி நீங்கள் ஒரு 6 மணிக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு பைக்கை வந்து ரெடி பண்ணி தரேன்ட்டாரு. எங்களுக்கு வந்து ஆச்சரியம், என்னடா இது, டிவிஎஸ் ஷோரூம் எல்லாமே போயிட்டோம், இது வந்து டிவிஎஸ் ஷோரூம் கிடையாது, இது வந்து யமகா ஷோரூம், அவர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. ஸோ எங்களுக்கு வந்து சமாச்சரியம், என்னடா டிவிஎஸ்லேயே முடியாதுன்றாங்க, இவர் வந்து எப்படி தருவோன்னு நம்பிக்கை கிடையாது. சரி நீங்கள் 6 மணிக்கு வாங்கினார், சரி நாங்கள் அதே மாதிரி 6 மணிக்கு போகிறோம். ஒரு 1/2 hour வந்து லேட் ஆயிடுச்சு, ஏதோ டிராஃபிக், அதனால் பைக் வரது வந்து லேட் ஆச்சுனாங்க. ஸோ 6:30 பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பைக் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்கு எல்லாமே பண்ணி எல்லாம் கரெக்டாக வந்து பைக் வந்து நம்ம கைக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஒரு டெலிவரி வீடியோ எடுப்போமே, நம்ம வந்து அப்போ யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம மாதம் நம்ம ஒரு வீடியோ போடுமேன்றதுக்காக வந்து டெலிவரி வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். கேமராமேன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, வளைச்சு வளைச்சு எடுத்தார், படுத்துட்டு எடுத்தார், உருண்டுட்டு எடுத்தார், உட்காந்து எடுத்தார், அப்படி இப்படி எடுத்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி வீடியோ பார்க்கலாமேன்ட்டு அந்த கேமரா வாங்கி பார்த்தா அவர் வந்து ரெக்கார்டை ஆன் பண்ணாமே வந்து வீடியோ வந்து எடுத்திருக்காரு. ஸோ நாங்களும் அந்த நேரத்தில் வந்து கவனிக்கலை, ஏன்னா லாக்டவுன் டைம்னால ஷோரூம் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் வந்து ஸோ கம்மியாக இருந்தது. அதனால் சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே ரெக்கார்டாகல, வெறும் கேமரா வச்சு அவர் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. கேமரா வாடகைக்கு நீங்கள் தானே? ஆமாம், கேசட்டை மறந்துட்டீங்க. செம டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெலிவரியிலேருந்து ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் இருக்குது, அது வந்து மொபைல் எடுத்த கிளிப்பு வந்து. ஸோ அது வந்து இருக்குது, அது வந்து வேணால் ஆட் பண்ணுறேன், அதை வேணால் பாருங்கள். இது ஒன்று மட்டும் தான் நம்மக்கிட்ட வந்து கிடச்சது, மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ரெக்கார்டாகல, வெறும் கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம தள்ளா தான் எழுதியிருக்கு போல். சரி இருக்கட்டும். அடுத்து மெயினான ஒரு ரீசனுக்காக இந்த பைக் வந்து எடுத்தேன், வண்டியோட லுக்குக்காக எடுத்தேன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா BSX வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு சரி ஒரு யூனிக்காக இருக்கும். நான் எடுத்த நேரத்தில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து இந்த பைக் வந்து லைக் பண்ணலன்னே சொல்லலாம், ஏன்னா அந்த ஃப்ரண்ட் லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு நான் அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு இந்த பைக் வந்து எடுத்தேன், அது ஒரு ரீசன். ஸோ NS பார்த்திங்கன்னா நிறைய பேர் வச்சுருப்பாங்க, ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இந்த பைக் வந்து நம்ம ரோட்டில் வந்து ஓட்டு போனால் எல்லாம் ஒரு செகண்ட் வந்து திரும்பி பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ இது வந்து அந்த பைக் அவதாயா இவன் ப்ரோ இந்த பைக் தானே, நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த ஃப்ரெண்ட் லுக் வந்து எதுக்குள்ளே இருக்க மாதிரி. அதே தான் KTM ப்ரோ இல்லை டியூக்கா ப்ரோன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ
இது அப்பாச்சின்னா அந்த வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா யாருமே நம்பலை. அந்தளவுக்கு வந்து இந்த லுக்ஸ் வந்து இருந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த லுக்குக்காக வந்து நான் எடுத்துன்னு சொல்லலாம். பைக் வந்து ரோட் ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். வண்டியில் இருக்க ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்த்துருப்போம். இந்த ஒன் இயரில் இந்த பைக்கில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோலேருந்து பார்த்துருப்போம். வேறு எதாவது விட்டுருந்தா நீங்கள் வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். பைக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேக் கூட வெட்டல. அது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரைடுக்கு வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து மணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட்டை தான் அந்த இதுக்கு வந்து சேர்த்துட்ருக்கோம். ரொம்ப பெரிய ரைட்லாம் இல்லை. ஸோ ஒன்றே பெருசாக இமேஜின் பண்ணுறாதீங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு சின்ன செலிப்ரேஷன் கூட இல்லை, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து ரைடை முடிச்சுட்டு வேறு லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போதைக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். மற்றவங்களாமல் கேக் வெட்டுறது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நம்ம ரைடு முடிச்சுட்டு வேறு லெவலில் வந்து பண்ணுறோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப்ஸ் அப்படிங்க மறக்காமல் சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் ரெபல்